மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே ஒரு தேசபக்தர் என்று 2019 மக்களவைத் தேர்தலில் போபால் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பிரக்யா சிங் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி நாதுராம் கோட்சே என்ற இந்து என அண்மையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கமல்ஹாசனின் கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்பதனால் இதை சொல்லவில்லை. காந்தியார் சிலைக்கு முன்னால் இதை சொன்னேன். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாதுராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். நாதுராம் கோட்சே ஒரு தேசபக்தராக இருந்தார், தேசபக்தராக இருக்கிறார், தேசபக்தராகவே இருப்பார். அவரை தீவிரவாதி என்று கூறுவோர் தங்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சொல்வோருக்கு இந்த தேர்தல்களில் தகுந்த பதில் வழங்கப்படும் என்று பிரக்யா சிங் தாகூர் தெரிவித்திருக்கின்றார். நாதுராம் கோட்சே தேசபக்த் தே ஹே ஔர் ரஹேங்கே ஐசா போல்னே உன்கோ ஆதங்கவாதி கஹனே வாலே லோக் ஸ்வயம் கே கிரேவான் மே ஜாக்கே தேகே அப்கி சுனாவ் மே ஐசே லோகோ கோ ஜவாப் தே தியா ஜாயேகா.